என் பாசத்திற்கு அனைத்து உள்ளவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். தல அஜித்குமார் அவருடைய ரசிகர்கள் அனைவருக்குமே மிக முக்கியமாக இரண்டு வேண்டுகோள் வைப்பதற்காக தான் இந்த வீடியோ. அதுல நாம வைக்க போற முதல் வேண்டுகோள் என்னன்னா, தல அஜித்குமார் அவர்கள் நடித்த விஸ்வாசம் திரைப்படத்தின் டீசர் இன்னும் சில நாட்கள் கண்டிப்பான முறையில் வெளிவரும். அப்படி வெளிவரும் போது ரசிகர்கள் அனைவருமே அபிஷியல் பேஜ்ல மட்டுமே போய் டீசரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இது நாம மட்டுமே வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் இல்ல, நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சொல்லிட்டே தான் இருக்காரு, விஸ்வாசம் டீசர் வெளியாகும் போது அபிஷியல் பேஜ்ல மட்டும்தான் போய் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பண்ணுங்க பிரதர், இது மிக முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவிட்டு இருந்தாரு. ஸோ அதை சொன்னபோது அவர் சொன்னபோது வந்து நமக்கு பெருசாக ஒன்று தோணல, பட் அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நுண்ணிய விஷயம் வந்து புரிய வந்தது. டீசர் இந்த மாதிரி, அதாவது பிரபலமான நடிகர்கள் நடித்து வெளியாகக்கூடிய டீசர் பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக டவுன்லோட் செய்யப்பட்டு வேற ஒரு ஊடகத்தில் வந்து போடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போட்டிருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நடக்குது, அதாவது தீவிர ரசிகர்கள் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தலை நடித்த படத்தை வந்து நம்மளுடைய நண்பர்கள் பார்க்கணும், நம்மளுடைய சொந்தக்காரங்க பார்க்கணும், நம்ம கூட பணியாற்றுபவர்கள் பார்க்கணும், அதாவது வேலை செய்யறவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் கடகடன்னு வந்து பரப்பிட்டே இருப்பாங்க, பாரு பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பெருக்களை பண்ணுவதாக இருந்தாலுமே இதுவும் ஒரு விதத்தில் வந்து ஒரு சின்ன எண்ணிக்கை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமான முறையில் மிகப்பெரிய அளவில் ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சாதனை படைத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா வரக்கூடிய படங்களுக்கு ஒரு இலக்கை வந்து நிர்ணயிக்கணும் இல்லையா, அந்த இலக்கானது இந்த இடத்துல இருக்கணுமா இல்லை இந்த இடத்துல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் நாம இப்போ முன்வைக்கக்கூடிய விஷயம். இந்த இதெல்லாம் நம்ம இது முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லோருமே அதிகாரப்பூர்வமான தளம் சத்யஜோதி அல்லது லகரி மியூசிக் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும், கண்டிப்பான முறையில் அதில் போய் நம்ம எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஒரு இலக்கு அப்படிங்கிறது ஒரு ஹைடெக்காக இருக்கும். ஸோ அடுத்து வர படங்கள் வந்து ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் வந்து சந்திக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அடுத்ததான் மிக முக்கியமான நம்ம வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் தல அஜித்குமார் அவர்கள் நடிக்கிறாரு, அப்புறம் பிளாக் கலர் ஹேரில் ஒரு அஜித் அவரும் நடிக்கிறார். அதாவது ரெண்டு கெட்டப்பில் ஒரே அஜித் தான் ரெண்டு கெட்டப்பில் நடிக்கிறாரு, ஒரு லுக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர், இன்னொரு லுக் வந்து பிளாக் கலர் ஹேரில் நடிக்கிறாரு. இது வந்து ரொம்ப நாட்களாக வந்து அனைத்து ஊடகங்களும் பயன்படுத்தி வந்த வார்த்தை. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சில மாற்றங்களாக நடந்துக்கிட்டே வந்து இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹேரில் தல அஜித் அவர்கள் நடிக்கிறாரு, பிளாக் கலர் ஹேரில் தல அஜித் அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒயிட் கலர் ஹேர் தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஒரு சிலர் இன்னமும் வந்து அதை மாற்றிக்கொள்ளாமல் சால்ட் அண்ட் பெப்பர் சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்களுக்கு நம்மளுடைய ரசிகர்கள் எல்லோருமே போய் என்ன செய்யணும்னாக்க, சால்ட் அண்ட் பெப்பர் போய் ரொம்ப நாள் ஆச்சு தம்பி, இப்போ ஒயிட் கலர் ஹேரில் தான் தலாஜித் நடிக்கிறாரு, ஸோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னாக்கா அவர்களும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் மாறணும் அப்படின்னாக்கா மிக முக்கியமான ஒன்றே ஒன்று தான், தால அஜித் அவர்களே தில்லா வந்து சாடன் பொருளையும் நடிச்சாரு, இப்போ எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் ஒயிட் கலர் ஹேர்லேயே அவர் வராரு. ஸோ அதில் அந்த எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி வார்த்தைகளை கையாள வேண்டிய அவசியம் ரசிகர்களுக்குமே கிடையாது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், படம் வெளியானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் அப்படிங்கிற பேரில் தனிப்பட்ட கருத்துக்களை நிறைய பேர் அள்ளி தெளிப்பாங்க. அப்படி அள்ளி தெளிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நரைச்சி சோத்துக்கு சுண்ணாம்படிச்ச மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஆகி போச்சு, ஆனால் இன்னமும் இவங்க ரசிகர்கள் எல்லாமே சால்ட் அண்ட் பெப்பர் சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்லிட்டே திட்டாங்க. இந்த மாதிரி ரசிகர்லாம் இருக்க போய் தான் தல அஜித் இந்த மாதிரி படம் பண்ணுறாரு, அந்த மாதிரி படம் பண்ணுறாரு, தல அஜித் இந்த மாதிரி மதிக்க மாட்டேங்கிறார், அப்படி செய்ய மாட்டேங்கிறார், இப்படி செய்ய மாட்டேங்கிறார்னு சொல்லி எக்கச்சக்கமான வார்த்தைகளை வந்து அள்ளி தெளிக்கிறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த ரெக்வெஸ்ட்டை வைக்கிறோம். ஸோ ஒயிட் கலர் ஹேரில் தான் தல அஜித் அவர்கள் வர்றாரு, இதில் எந்த விதமான தயக்கமோ எந்த விதமான ஒரு முரண்பாடும் தல அஜித் அவர்களிடம் கிடையாது. அவர் ஓப்பனாக செம்ம தில்லா வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு நிற்கிறாரு, அதே தில்லோட ரசிகர்களும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைமையான கருத்தாக இருக்குது. அதை நம்ம வந்து மிக போல்டாகவே சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ரெக்வெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சைட்லேருந்து நம்ம வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்னன்னா, டீசர் நம்ம ரெடி பண்ணக்கூடிய விஸ்வாசம் படத்துக்காக நம்ம ஒரு டீசர் ரெடி பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டீசர் பற்றிய ஒரு சின்ன விளக்கம் தர வேண்டியிருக்குது. டீசர் வந்து பெரும்பாலும் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறது தான். எதனால் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய ஃபேன் மேட் டீசர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தல அஜித்குமார் அவருடைய பல முகங்கள் காமிக்கப்படும், பல படங்கள் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த சீன்கள்லாம் எடுத்து அப்படியே வரிசையாக வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது தல அஜித் வந்து ஃபுல்லாக வருவார். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு ஹீரோ நடித்த படத்துலேருந்து அந்த ஹீரோவோட மாசான என்ட்ரி சீன் அதெல்லாம் எடுத்து வச்சு கடைசியாக வர என்ட்ரி மட்டும் தல அஜித் அவர்களிடம் வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேன்மெட் டீசர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பட் நம்மளுடைய டீசர் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் தல அஜித் அவர்களே ஃபுல் அண்ட் ஃபுல் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறேன். நம்மளுடைய டீசர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் உங்களுக்கு மங்காத்தா படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மங்காத்தா படம் தான் வந்து டீசர் வெளியிட்டதுலேயே வந்து முதல் திரைப்படமாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் மிகப்பெரிய அளவில் டீசர் அப்படிங்கிற ஒன்றை ரீச் பண்ண படம் அப்படின்னா மங்காத்தா படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து டீசர் அப்படிங்கிறது மிக பிரபலமானது. ஸோ மங்காத்தா படத்தில் வந்து 1.9 செகண்ட் டீசர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
புல்லட் அப்படியே சல்லு சல்லு போயிட்டு இருக்கும், துப்பாக்கி எல்லாம் மாத்துவாரு, பக்கத்துல ஒரு டீ கேப் இருக்கும், அதுல ஆவி பறக்கும், அப்படி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷாட் கேட்பாங்க. ஆனா தல அஜித் அவர்ல கடைசியா ஒரே ஒரு ஷாட் சைட் ஆங்கில மட்டும் தான் கேட்பாங்க, அதுவும் ஏ ஏடா விளாடுறியான்னு ஒரு வார்த்தை வரும், அப்போ திரும்பிட்டு கண் எடுத்துட்டு மங்காத்தாரா அடிப்பாரு. அந்த ஒரு வார்த்தையில மட்டும்தான் சைடு ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ இதுதான் நம்ம டீசருடைய ஸ்டைலும் கூட. ஸ்டைல் அப்படிங்கிறத விட டீசர்னா இப்படிதான் இருக்கும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டீசரே ட்ரெய்லர் மணிக்கு வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க, அது வந்து காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நாம உருவாக்கக்கூடிய டீசர் இந்த மாதிரி தான் இருக்கும். பல வினாடிகள் டீசர் நீடித்தாலும் அதுல ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் தலஜித் அவர்களை காட்டும், அதாவது தலஜித் அவர்கள் தோன்றுவார் அப்படிங்கிறதையும் ஒரு பணி ஒன்போடு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன்.